பூஜா கொஞ்சம் இங்க இதர் ஆஜா இதராவோ கொஞ்சம் இங்க ஆஜாடா கிந்தி 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 கொஞ்சம் இங்க ஆஜாடா எரிமலை நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா உங்ககிட்ட பேசுறது என் பெரியமா மட்டும் பார்த்தாங்கன்னா என்ன கொண்டே போட்டுருவாங்க சாவு சாவும்ல I'm in love with you நடுவில் மட்டும் என்ன பாட்டுல கம்ப்யூட்டர் இது பாடுது அஞ்சலைக்கு பதிலா பூஜா போற எல்லார்கிட்டயும் பூஜா மட்டும் டிஜே பிளாக் கிட்ட பேசல ஒட்டுமொத்த குடும்பமே டிஜே பிளாக் கிட்ட பேசுது இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான் அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான் தூரத்து மரங்கள் பார்க்குதடி ஓடியா 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 ஆஹா ஆஹா என்ன பிரியா தர்சன் பண்ணையாரோட ஃபர்ஸ்ட் மொட்டாட்டி மாதிரி இருக்க வாழ்ப்பாங்க எங்க பாட்டு புகஞ்சிட கூடாதுன்னு எங்க பாட்டு முடிவுக்கு நீ ரொம்ப அனுமானம் கூட ஜாயின் பண்ற போல அந்த பொண்ணுக்கு நம்ம கூப்பிடுறதுல இஷ்டமே இல்ல அவள் பறந்து போனாள் முடிஞ்ச பிறகு என தூக்கி போட்டுட்டாங்க சார் அமெரிக்க தொழிலதிபர் நேத்துக்கு பாடுற பிரசன்னாவோட இன்னைக்கு பாடுற சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடற ரொம்ப அழகா இருக்கல்ல அழகா தான இருக்கா நான் அப்பா என்னடா ஆள் ஆளுக்கு துண்ட போட்டு போறீங்க யூ கேம் இன்டு மை லைஃப் நாட் ஃபார் ஐம் ஜஸ்ட் சரி இது என்ன இது வந்து பென் பென் இந்தா என்ன மாமா மாமி எப்படி இருக்கேன் ரெண்டு பேரும் அசத்திட்டல் போங்கோ அசத்திட்டல் போங்கோ நீ எதனா எசுக புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ கட்சியில என்ன அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க இப்படி எல்லாம் மடிசார கட்டிண்டு இப்படி எல்லாம் ஆடிண்டு இப்படி எல்லாம் பாத்துண்டு என்னன்னா நீங்க இப்படி பண்ணிட்டேள் மாமி மாமா ரொம்ப நன்னா பண்ணிருக்கே டிஜே பிளாக் நோக்கு பிடிச்சிருந்தா சிம்பிள் வேட் என்னா இப்படி சொல்லிட்டு அண்ணனா திஸ் பூஜா
விஸ்பூஜா தங்கச்சி? ஆமா, நான் இங்க இருக்கேன். இவர் சும்மா பாட்டுக்கு தான். ஓ, இவர் பாட்டுக்கு, அவர் வீட்டுக்கா? வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. முதுவுல இன்னும் இடம் இருக்கு, நிறைய குத்துங்க. இந்த முதுகு எதையும் தாங்க, கத்தி பெரிய கத்தியா வச்சு குத்துங்க. சின்ன சின்ன கத்தி எல்லாம் குத்தீங்கன்னா கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் பூஜாவும் என்ன காம்பினேஷன் சார் அது? அவளும் நானும் வீட்டில் போய் டிவியில் உட்காந்து பார்க்கும் போது தான் அவன் எங்ககிட்ட பேசுறான்ல, பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது அக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரொஃபஷனே ஒரு மாதிரி மாத்துறான் மேடம். அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்தாலும் எனக்கு வந்து பேசவே மாட்டாரு, என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டாரு, கண்ணே பார்க்க மாட்டாரு, அப்படியே போயிடுவாரு. அதனால நீ ஆளே மாத்திட்டீங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க கழட்டி விடுவே அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா யாருமே கேட்டு நீங்க பண்ணிருக்கலாமே இந்த ரவுண்டுக்கு, நீங்க பிளாக்கோட நீங்க பண்ணிக்கலாமே. எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும். நீங்க பிளாக் பத்தி ஏதாவது சொல்லுங்க மாக்கப்பா. பிளாக் பத்தி நான் ஏங்க சொல்லணும், ஊரே சொல்லுதுங்க. என்ன சொல்லுது ஆனா? மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்கிற குஞ்சு. தம்பி வந்து பார்த்தனா அவன் ஒரு ஏணி மாதிரி, அவனுக்கு சும்மா சட்டையை கழட்டி பார்த்தா பின்னாடி வரி வரியா இருக்கும். அவ்வளோ பேர் ஏறி போயிருக்காங்க. அவன் மாட்டு பாட்டை போட்டு எல்லாரும் ஏத்தி விட்டுறான். ஆனா அவன் பாருங்க, ஏணி அங்கேயே தான் இருக்கும், அடுத்து பெயிண்டர் வர வரைக்கும் அங்கேயேதான் இருக்கும். அந்த ஏணியில ஏறி இவன் கிட்ட போய் நின்னு பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க பத்தியா பூஜா? அது நியாயமா? விஷம் குடிச்சு சாகலாம் இல்ல தூக்குல தொங்கலாம், அது ஒரு வெற்றி. கேவலம் நான் அவன் கிட்ட போய் அங்க உட்காரணும்னு மட்டும் தான் ஆசைப்படுவேன். மத்தபடி நினைக்கிறேன். உனக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு.